ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா. பகவதி உத்தம ஸ்லோகே பக்தீர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஷீல குருதேவுக்கு ஜெய். ஷீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 6 அத்தியாயம் 4 பிரஜாபதி தக்ஷனின் ஹம்சகுஹ்ய பிரார்த்தனைகள் என்னும் தலைப்பில் பதம் 48. மையனந்த குணேனந்தே குணதோ குணவிக்ரஹ யதாசீத் ததயேவாத்யஹ ஸ்வயம்பூ சமபூதஜ. வேர்ட் பை வேர்ட் மீனிங். மயி என்னில் அனந்த குணே எல்லையற்ற சக்தி படைத்த, அனந்தே எல்லையற்ற, குணத மாயா என்ற என் சக்தியிலிருந்து, குணவிக்ரக இயற்கை குணங்களின் ஒரு விளைவான இந்த பிரபஞ்சம், யதா அப்போது, ஆசீத் அது தோற்றத்திற்கு வந்த, தத அதனில், ஏவ உண்மையில், ஆத்ய முதல் ஜீவராசியான ஸ்வயம்பு பிரம்மதேவர் சமபூத் பிறந்தார். அஜ ஒரு பௌதீக தாயில் இருந்தல்ல என்ற போதிலும். டிரான்ஸ்லேஷன். நான் அளவற்ற சக்திகளின் களஞ்சியம் என்பதால் நான் எல்லையற்றவன் என்றும் எங்கும் நிறைந்தவன் என்றும் அறியப்படுகிறேன். என்னுடைய பௌதீக சக்தியிலிருந்துதான் பிரபஞ்ச தோற்றம் எனக்குள் தோன்றியது. மேலும் இந்த பிரபஞ்ச தோற்றத்திலிருந்துதான் பிரம்மதேவர் தோன்றினார். பர்பட் பை ஷில பிரபா. ஜெய் ஷில பிரபாத். இது பிரபஞ்ச சிருஷ்டியின் வரலாறை பற்றிய ஒரு வர்ணனையாகும். பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முதல் முக்கிய காரணமாவார். அவரிலிருந்து பிரம்மா படைக்கப்படுகிறார். அந்த பிரம்மா பிரபஞ்ச விவகாரங்களுக்கு பொறுப்பேற்கிறார். ஜட சிருஷ்டியின் பிரபஞ்ச விவகாரங்கள் பரமபுருஷரின் ஜட சக்தியை சார்ந்துள்ளன. எனவே அவர்தான் ஜட சிருஷ்டிக்கு காரணமாவார். முழு பிரபஞ்ச தோற்றமும் இங்கு பகவானுடைய குணங்களின் வடிவமாக குணவிக்ரக என்று விவரிக்கப்படுகிறது. பிரபஞ்ச விஸ்வரூபத்திலிருந்து பிரம்மதேவர் முதலில் படைக்கப்படுகிறார். அந்த பிரம்மா அனைத்து ஜீவராசிகளுக்கும் காரணமாக விளங்குகிறார். இது தொடர்பாக ஸ்ரீல மத்வாச்சாரியார் பகவானின் அளவற்ற குணங்களை பின்வருமாறு விவரிக்கிறார். பிரதியேகசோ குணானாம் து நிஹ்சீமத்வம் உதீர்யதே ததானந்த்யம் து குணதஸ் தேச அனந்தாஹி சங்கயா அதோ அனந்த குணோ விஷ்ணுர் குணதோ அனந்த ஏவச. பராசிய சக்திர் விவிதைவ ஸ்ரூயதே. அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எண்ணிலடங்காத எல்லையற்ற சக்திகள் உள்ளன. எனவே பகவானும் அவருடைய குணங்கள், ரூபங்கள், லீலைகள், அவருடைய உபகரணங்கள் ஆகிய அனைத்தும் எல்லையற்றவையே. பகவான் விஷ்ணு எல்லையற்ற குணங்களை உடையவர் என்பதால் அவர் அனந்தர், அதாவது எல்லையில்லாதவர் என்று அழைக்கப்படுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 6 அத்தியாயம் 4 பிரஜாபதி தக்ஷனின் ஹம்சகுஹ்ய பிரார்த்தனைகள் என்னும் தலைப்பில் பதம் 48 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.